மாஸ்டர், இப்போது நம்ம சமுதாய நோக்கத்தோடு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்லைட்மெண்ட்னு சொல்கிறீங்க, தந்திராவ செக்ஸ்னு சொல்கிறோம், இது எப்படி மாஸ்டர் ரெண்டையும் ரிலேட் பண்ணி நம்ம இந்த சமுதாயத்தில் வந்துட்டு நம்ம லைஃபோட ஒன்றா கொண்டு போகிறது? இவர் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, காமம் அப்படின்னாலே சமுதாய பொருளில் ஒரு தீண்டத்தகாத விஷயம் மாதிரி, அது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தீண்டத்தகாத விஷயம். உலகத்திலே மக்கள் தொகையில் லீடிங் இருக்குது நம்ம தான், சைனாவை கிராஸ் பண்ண போகிறோம், அந்த அளவுக்கு காமத்தை நம்ம தான் செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் காமம் தீண்டத்தகாத விஷயம். அச்சோ அந்த கர்மாந்தரத்தை பாரு, இவ்வளோ எல்லா வேலையும் பண்ணுவான், அவ்வளோ பாரு என்ன பண்ணிட்டுருக்காரு, ஒரு பப்ளிக்கில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது வந்து இயல்பாக காமம் அப்படின்னா ரொம்ப கேவலமான விஷயம் மாதிரி சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தந்திரா அப்படின்னு சொல்லி, அது என்லைட்மெண்ட்டுக்கான பாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக என்னைக்கு மனிதன் பிறந்தான், ஆண் பெண்ணுன்னு பிறக்கும்போது ஆண்டை ஒருத்தனை பிறக்கலை, வெறும் ஆம்பளையாக படிச்சு விட்டு போயிருக்கலாம், வெறும் பொம்பளையாக படிச்சு விட்டு போயிருக்கலாம், எதுக்கு ஒன்று பூமியில் ஆணையம் பண்ணி படிச்சு விட்ருக்குறான்? காரணம் இல்லாமல் இயற்கை எதுவும் படைக்காது, காரணத்தோடு தான் படைச்சிருக்குது. இந்த காரணத்தை ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நம்ம தனி ஒரு வீடியோவை நம்ம சொல்லியிருப்பேன் நான், தந்திரா பிறந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கதை பற்றி ஒன்று சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தந்திரா உருவான விதம், தந்திரா எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தந்திரா உருவானது எல்லாமே பிறந்தால் ஆடு மாடு பிறந்திருக்கு, நாய் பேய் பிறந்திருக்கு, எல்லாம் இனப்பெருக்கு மனிதன் பண்ணது, அந்த மாதிரி தான் மனிதன் பண்ணிகிட்டு இருந்தான். மனிதன் வந்து பகுதியில் வளர்ச்சியில் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாவன், உச்சத்துக்கு போகும்போது ஆராய்ச்சி பண்ணி போகும்போது அவன் நிறைய வாசிகளை கண்டுபிடிக்கிறான், சாட்சி பாவத்தை கண்டுபிடிக்கிறான். அதில் உணர்ச்சிகள் ஈடுபட்டு இருக்கும்போது அவங்களால வந்து வாசியோ அல்லது சாட்சி பாவத்தை செய்ய முடியாத கட்டத்தில் அவங்களுக்காக படைக்கப்பட்டது தந்திரா. மிக உச்சத்தில் மிகப்பெரிய முதல் வெளிப்படைந்த மனிதன் கண்டுபிடிக்கிறான். அதை அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்லித்தராங்க, அதை டெவலப் பண்ணாங்க, அதை கோயிலாகவே கட்டி கும்பிட்டாங்க. தந்திரா வந்து கோயிலாகவே கும்பிட்டாங்க, ஆண் பெண் உறுப்பில் கும்பிட்டாங்க, சிவலிங்க வழிபாடு வந்தது. இன்றைக்கி கஜரி அந்த மாதிரி கோயிலெலாம் வந்தது. இன்றைக்கி காமா இதில் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்குது, அவங்க யோனி பூஜை பண்ணுறாங்க, லிங்க பூஜைலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பிற்காலத்தில் இந்தியா வந்து தந்திராவை தெய்வமாக போட்டுருந்தது, ஆண் பெண்ணை வந்து சக்தியாகவும் பெண் ஆணை வந்து கும்பிட்டு அவ்வளோ கொண்டாடப்பட்டது தான். பிற்காலத்தில் வந்து மெர்ஜ் ஆகும்போது வெளிநாட்டினர் உள்ளே வந்து போதும்போது நம்மளோட நிலையை போய் இவன் இப்போ உச்சத்தில் இருக்கான், காமத்தில் தான் அவன் அடிக்க முடியும் ஒருத்தனை. ஸோ வந்து படிப்படியாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்ம 2,000-3,000 வருடங்களாக நமக்கு வந்து இதை கொண்டு வந்து காமம் ஒரு தீண்டத்தகாத விஷயங்கிற மாதிரி நமக்குள்ளே புகுத்தப்பட்டது, உண்மையை மறைச்சி புகுத்தப்பட்டது. அப்போ காம தீண்டத்தகாத விஷயம் தானே? நீ ஒன்றும் இல்லை, உங்கள் ஊரில் கம்யூனிட்டி பேஸ் இருந்தால் அந்த தீண்டத்தகாத அப்படி இப்படின்னு எதாவது சொல்கிறீங்க, பேசக்கூடாது, அதெல்லாம் இது பண்ணுறீங்களே, காம தீண்டத்தகாத விஷயம் தானே? அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த காமத்தை செய்கிறீங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, தினமும் காமத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, தீண்டத்தகாத விஷயம் தான் செய்கிறீங்க, யாருக்கு தெரியும் லைட்டாக கொண்டு இருக்குள்ள செஞ்சால் மட்டும் தப்பு ரைட் ஆயிருமா? தப்பு தப்பு தான். அப்படின்னா தப்பை ஏன் செய்கிறீங்க? சரி, தப்பை செய்யாமல் முன்னால் இருக்க முடியுதா? தினந்தோறும் அந்த உணர்ச்சி தூண்டுது இல்லையா, இயற்கையின் நடக்கல. அப்போ தப்பான விஷயம் கிடையாது, அது ரைட்டான விஷயந்தான். தவறுதில் மக்களுக்கு பலாயிரம் தொடர்ந்து போதிக்கப்பட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அது இல்லாமல் அவனால் இருக்க முடியல, சமுதாயம் மோசமாக இருக்குது. அதனால் சமுதாயத்துக்கு வெளியில் வந்து அவன் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிறான், உள்ளே தினந்தோறும் அந்த தப்பை செய்கிறான். அந்த தப்பை செய்யும் போதும் அவனுக்குள்ள ஒன்று குத்திக்கிட்டே இருக்குது, தப்பை செய்கிறமே ரைட்டுன்னு தெரியல அவனுக்கு, உள்ள தப்புன்னு ஆள் மனம் தப்புன்னு நம்புது. தப்பை செய்யும் போது நல்லா செஞ்சுச்சே பண்ணிட்டமே, ஒவ்வொரு தடவை செஞ்சு முடிச்சோன்னு சே ஏதோ பெரிய கொலகுத்தம் பண்ண மாதிரி, ஒவ்வொரு தடவை செஞ்சு முடிச்சோன்னு சே ரொம்ப அப்போ ரொம்ப மூட் அப்டா, அது தொடர்ந்து அவனுக்குள்ள அழுத்தப்படுது. மிகப்பெரிய வந்து நம்ம செய்கிறது ஒரு புனிதமான விஷயம், தந்திராங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நேற்று சொல்லியிருப்போம் பரவாயில்ல, ஒரு தந்திரா ப்ராக்டிஸ் பண்ணுக்கு 17 மணி நேரம் வேணும். ஏன் ஒய்ஃபோட 17 மணி நேரம் இருக்கிறீங்க, அதிகபட்சம் 1/2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு வரீங்க. ஸோ பாரத்தை இறக்கி வைக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்குள்ளே என்னமோ பண்ணுது, இந்த கருமாந்திரத்தை வெளி தூக்கி போட்டால் நமக்கு நிம்மதியாக இருக்காண்டாப்பான்னு இறக்கி போடுறீங்க, அவ்வளோதான் பண்ணுறீங்களா வழியா? அதை வந்து தந்திராவை செய்யறல, ஒரு தந்திரா செய்கிறதுக்கு 17 மணி நேரம் வேணும். அதை நீ ஆயுள் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். 12 வயசில் கல்யாணம் வச்சாங்க, அந்த காலத்தில் ஆயுள் முழுக்க அந்த கணவன் பயிற்சி பண்ணாங்க, அவங்க குலத்தொழில செஞ்சாங்க, மாடு மிக்கிறனா மாடு மேய்ச்சாங்க, விவசாயம் பண்ணாங்க, விவசாயம் பண்ணாங்க, நெசவுனா நெசவு செஞ்சாங்க, அவங்க பாட்டுக்கு கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சாவரத்துக்குள்ள முடிஞ்ச என்லைட்மெண்ட் ஆனால் முடியலாம் அடுத்து கண்டினியூ பண்ணாங்க. ஸோ ஞானம் அடைகிறதுக்காக தந்திராங்கிறது இயற்கையாக எல்லா ஊருங்களுக்குமே இனப்பிறக்கு தான் வந்த விஷயந்தான். ஆனால் ஒரு அற்புதத்தை கண்டுபிடிச்சான் மனுஷன், இதை ஞானம் அடைகிறதுக்கும் கொண்டு போகலாம், என்லைட்மெண்ட்டும் கொண்டு போகலாம். அது ட்ரிக்கிங் கண்டுபிடிச்சு சொன்னான், 78 விதமான இது இருக்குது, அதை பெண்கள் அதன் மூலிமா ஞானம் அடைய வைக்க முடியும். பெண்கள் ஞானம் அடைகிறதுக்கு தந்திரா யூஸ் ஆகும், ஆண்கள் ஞானம் அடைகிறது நான் சொல்ல கிடையாது. ஆண்கள் ஞானம் அடைகிறது வாசி இருக்குது உங்களுக்கு, வாங்க ஃபிட்னஸ் இருக்குது வாங்க, பெண்கள் ஞானம் அடைகிறதுக்கு தந்திரா யூஸ் ஆகும். ஆனால் பெண் தனியாக போய் ஞானம் அடைய முடியாது, ஒரு ஆணினுடைய துணை தேவை. ஸோ ஒரு ஆண் நினைத்தா, ஒரு கணவன் நினைத்தா தன்னோட மனைவியை, ஒரு சிவன் நினைச்சா ஒரு சக்தியை ஞானம் அடைய வைக்க முடியும். ஒரு சிவன் ஒரு சக்தியை ஞானம் அடைய வைக்கிறதுக்கு தந்திரா உதவி செய்யும். அது மறைக்கப்பட்டு போயிடுச்சு, ஆனால் இனிமேல் வெளியே வந்து தான் ஆகணும். இனிமேலும் தந்திரா கற்றுக்கலின்னா மனித இனம் என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தாங்க, மனுஷனை மனுஷன் பிடிச்சி கடி தின்னு எடுத்து போனாங்க, ஜெயம் ரவி நினச்சிருந்தேன், அந்த மாதிரி நிலைக்கு தான் தள்ளப்படும். இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்கள், கூட்டு குடும்பமாக இருந்தால் இல்லை பிரிஞ்சோம்,
அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சோம். மாமனா அம்மையோட மாமனா அம்மையை பிரித்து புருஷன் முன்னாடி தனியாக வந்தீங்க. இப்போ புருஷன் முன்னாடிக்கு சண்டை, புருஷன் முன்னாடி தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பையன் ஒன்று இழுத்துட்டு கிடக்கிறீங்க, என் கூட தான் 4 மாதம் இருப்போம், உங்களோட தான் 4 மாதம் இருப்போம், இழுத்துட்டு கிடக்கிறீங்க. இது இன்னும் எங்கே போய் முடியும்? அந்த பையனை ரெண்டாக அறுத்துருவீங்களா? எப்படி ரெண்டு பிள்ளைலேருந்து ஆள் கொண்டா பிரிச்சுக்கிறீங்க? ஒரு பிள்ளை தான் என்ன பண்ணுவீங்க? இன்னும் எதை தான் பிரிக்க முடியும் நம்மளால்? பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடைசியில் அந்த பையன் ரெண்டு பேர்த்து வந்துட்டு அவனே பிரிஞ்சு போயிடுறான். அவனே என்ன ஆகுறன்னு தெரியல. இத்தனைக்கும் காரணம் ப்ராப்பரான தாம்பத்தியம் இல்லாதான். ஸோ தந்திரா ஒழுங்காக கற்றுக்கிட்டோம்னா, ஸோ சமுதாயத்தில் 100 பேர் இருக்கானா 99 பேர் தந்திராவை காமமாக பார்க்குறான். அதை செக்ஸை ஒரு தீண்டத்தக்க விஷயம் காமமாக பார்க்குறான். ஒருத்தன் அது தெய்வமாக பார்க்குறான். ஸோ தெய்வமாக என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம கூட்டு குடும்பம், குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, மற்ற எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. நம்ம இந்தியாவோட ஒரே ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி தான். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது, கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான். அதுதான் நம்மளை எல்லாம் நிறுத்தி வச்சிட்ருக்கு. அதுவும் உடஞ்சி போச்சுன்னா கடைசியில் ஒன்றும் இல்லை. இவ்வளோனாலும் நீங்கள் காமத்தை காமமாக பார்த்துருக்கலாம், செக்ஸை ஒரு தீண்டத்தகாத விஷயமாக பார்த்துருக்கலாம். இனிமேலும் அதேமாரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் போயிடும் நம்ம சமுதாயம். இனிமேல் தெய்வத்துக்கு இணையாக பார்த்து, நீங்கள் பழங்காலத்தெல்லாம் புரட்டி பார்த்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்து, தந்திராவை தெய்வத்துக்கு ஈக்குவலாக வச்சு உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியும் தந்திரா அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம எதிர்கால சந்ததியை காப்பாற்ற முடியும்.